மனமும் ஆன்மாவும் ஒட்டி இருக்கக்கூடிய ஆன்மா இந்த பூமியை விட்டு வெளியே போக முடியாது. இதை அனுபவிச்சுட்டே என்ன பண்ணணும், அதை அனுபவிக்கிறதுக்கு கொக்கி போடணும் அடிக்கடி. பத்து கல்லு வீசுறீங்கன்னா ஒரு கல்லு கூடவா படாமல் போயிடும், போது படுமா படாதா? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிவுன்னு இருக்கும். எப்படி இருக்கும் அது சொல்லவே முடியாது, அது அது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஐயோ என்னங்க இப்படி இருக்கு இப்படி இருக்குன்றக்குள்ள எஸ்கேப் ஆயிடுவான், நான் மறைஞ்சு தான் இருப்பேன். நீ தான் பெரிய தைரியசாலியாச்சு, நீ தான் பெரிய புத்திசாலியாச்சு, கண்டுபிடி. பூர்வீகம் ஸ்ரீலங்கா. நான் வந்து ஐடி படிச்சிருக்கேன், எனக்கு அதுல தான் தொழில் வேணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ இல்லையேன்னு ஏக்கத்துல ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். ஆனா இப்ப வேற லெவல்ல எனக்கு கடவுள் வேற வேற எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப என்ன, நான் ரெண்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள், எனக்கு இந்த முடி சம்பந்தமா ஒரு இஷ்யூ வந்துச்சு, உங்ககிட்ட தான் வேண்டுதல் வச்சேன். ஒரு 6 மந்த் டோட்டலா கிளியர் ஆயிடுச்சு. சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல, நான் அவ்வளோ அவ்வளோ மன நிறைவு. இன்னைக்கு நாளும் இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு பிஃபோர் கிரெடிட் கார்டு ஃபுல்லா ஃப்ராட் பண்ணிட்டாங்க, ஃப்ராட் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எப்படி மன நிலம்னா, வச்சாச்சு வேண்டுதல் அது சரியா நடக்கும், போனாலும் அது நம்ம ஏதோ செஞ்ச கர்மத்தால தான், இல்லைன்னா வரவணும் இருந்தா வந்துடும், இல்லைன்னா எனக்கு நடக்கிற சோதனை, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எதுக்குமே கவலைப்படுறது இல்லை. குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆன்ம லாபம்னா என்ன, சோல் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் என்ன, இது பண வரவு செலவு கூட்டல் கழித்தலில் பெருக்கல் வகுத்தலில் வராது, வாய்ப்பே இல்லை. எப்போ உங்க சோல் குரோத் அதிகமாகும், வெரி குட். முதல்ல தவம், ரெண்டாவது ஜீவகாருண்யம், அன்பாக இருத்தல். இது ரெண்டு தவிர வேற எதுலயும் உங்க சோல் ப்ராஃபிட் கிடைக்காது. இப்ப உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவான், சோல் ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுவானா மெட்டீரியல் ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுவானா? மெட்டீரியல் ப்ராஃபிட் 100 வருஷம் கேம், சின்ன மீனை போட்டு உங்களை ஏமாத்திடுறாங்க. எதெல்லாம் பெரிய சுகம் இந்த உலகத்துல சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லணும், இல்லன்னா நான் ஹானஸ்டா பேச மாட்டேன். அப்புறம் இந்த உலகத்துல எதெல்லாம் மிகப்பெரிய சுகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க, மறந்துடுவேன். பதவி, வெரி குட். அப்புறம் புகழ், வெரி குட். பணம், வெரி குட். அப்புறம் நகை, வீடு, வேற குழந்தைகள், உணவு, வேற செக்ஸ், வெரி குட். அதான் இருக்கு, எல்லாரும் மெயினா அதுக்குதான் ஓடுற, அதை பத்தி பேசவே மாட்டேன். யாரு சொன்னது, பாராட்டுற பிரதர். சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, செக்ஸ் இல்லாம இருக்க முடியாது, ஆனா அதை பத்தி பேசுறதே இல்லை. எங்க முட்டிக்கிறது, அதை பத்தியும் தெரியறது இல்லை உங்களுக்கு. 8 சொல்லிருக்கீங்க, வேற சொல்லுங்க, வெரி குட். ஆழ்ந்த தூக்கம், வேற 9 சொல்லிட்டீங்க. மது, சரக்கு அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, சரி ஒரு 12. போதை பொருள்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 20. வேற ட்ரெஸ், வேற 21. வேற ஊர் சுத்துறது 22. வேற நம்மளை நம்ம அழகா வச்சுக்கிறது 23. வேற சுயமரியாதை, வேற 24. இன்னும் மிஞ்சி போனா இன்னொரு 50 சொல்லுவீங்களா, இன்னொரு 100 சொல்லுவீங்களா? 100 எல்லாம் ஜாஸ்தி, 100 அவ்வளவுலாம் வராது. ஒருவேளை 100 வச்சுப்போம். இந்த பூமியை சார்ந்த இன்பங்கள் எத்தனை சொல்லியிருக்கீங்க? நான் மேக்சிமம் சொல்றேன், மேக்சிமம் 100. இந்த 100 இன்பமும் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆன்ம லாபம் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த 100 இன்பமும் ஏமாத்து வேலை தான். இந்த 100 இன்பமும்
உங்களது மெய்ப்பொருளிற்கு தெரியும், ஆனால் உங்களது வெளியே இருக்கக்கூடிய அறிவு மறைக்கும். இதுதான் சுகமா இருக்கு, ஈஸியா இருக்கு, நீ அடைஞ்சிட்ட வேற தேடி போகாத, கஷ்டமா இருக்குன்னு எது சொல்லும்? மனம் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நூரை தாண்டி பல லட்சம் வகையான இன்பங்கள், அனுபவங்கள் நீங்கள் ஆன்மாவாக இருக்கும்போது அனுபவிக்க முடியும். நீங்கள் எதுவாக இருக்கும்போது அனுபவிக்க முடியும்? எந்த ஆன்மாவாக இருக்கும்போது, அதான் முக்கியம். செத்து போன ஆன்மாவாக இருக்கும்போது இல்ல, அப்ப வலி வேதனையில தான் இருப்பீங்க. ஏன்னா மனம் ஆன்மா ஒட்டி இருக்கும், மனமும் ஆன்மாவும் ஒட்டி இருக்கக்கூடிய ஆன்மா இந்த பூமியை விட்டு வெளியே போக முடியாது. சோல் டென்சிட்டி கம்மியா இருக்கும், கிராவிட்டல் ஃபோர்ஸை பீட் பண்ண முடியாது. இதான் பேயாக சுத்திக்கிட்டு இருக்கான்றாங்க, புரியுதா? ஏன் அந்த ஆன்மா உங்களே சுத்தி சுத்தி வருது? பக்குவம் பெறாத மனம் என்ற காரணத்தினால். மனம் என்பது உலக இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் சுற்றி கொண்டே இருக்கும். பக்குவம் பெற்ற மனதானது ஒடுங்கிவிடும், ஆன்மா டென்சிட்டி அதிகமாயிரும், எஸ்கேப் ஆயிரும். உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய இன்பம், இந்த நூறு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் விட வேற, அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது, அந்த முடியாது இல்லை, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு முறையாவது நீங்கள் அனுபவித்து விட்டு வர வேண்டும். சரி, அதை அனுபவிக்குமோ, இதெல்லாம் அனுபவிக்க கூட அனுபவிச்சுங்க, நான் இது வேண்டான்னு சொல்லலையே, அதுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே அதை அனுபவிங்கன்றேன். இதெல்லாம் விட்டுட்டு அதை போய் அனுபவிங்கன்னு சொல்ல, நல்லா கவனிக்கணும் நான் என்ன சொல்றேன். இதை அனுபவிச்சுக்கிட்டே, ஏன்னா இதுவும் சிற்றின்பம் தானே, இந்த இன்பமும் தேவைதானே. இல்லைன்னா இங்கே வாழும்போது ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இதை அனுபவிச்சுட்டே என்ன பண்ணணும், அதை அனுபவிக்கிறதுக்கு கொக்கி போடணும். அடிக்கடி 10 கல் வீசுறீங்கன்னா ஒரு கல் கூடவா படாமல் போயிட போகுது, படுமா படாதா? அதனால தான் சொல்கிறேன், கல் வீசிக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் கல் பட்டுச்சுன்னு வைங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிவுன்னு இருக்கும், எப்படி இருக்கும் அது சொல்லவே முடியாது, அது அது வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவத்துக்கு போவீங்க, அனுபவிக்க வச்சுட்டு விட்டுருவாங்க மறுபடியும், இவ்வளவுதான் உனக்கு இன்னைக்கு போ, மறுபடியும் சுத்து, பைத்தியம் மாதிரியே, மென்டல் மாதிரியே. நடந்தது உண்மையாவே கனவா நினைவா? இது உண்மையாவே நமக்கு தான் நடந்தா? இதை உணர்றதுக்கே ஒரு மாசம் ஆயிரும் உங்களுக்கு. ஏதோ கிடைச்ச மாதிரியே இருந்தது, செமையா இருந்தது, சூப்பரா இருந்தது, ஆனா கனவு மாதிரியே இருந்தது. ஒருவேளை கனவா இல்ல நினைவா? ஏன் தொட்டு நக்கி பார்த்தா தானே அடுத்து அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. அவன் தெளிவான ஆளு, அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான். ஒருவேளை கொஞ்சம் ட்ரை பண்றீங்கன்னா, சரி இந்த கொஞ்சோண்டு தொட்டு நக்கிக்க எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னோடனே, ஐயோ என்னங்க இப்படி இருக்கு இப்படி இருக்குன்றவங்களும் எஸ்கேப் ஆயிருவான். அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க மறுபடியும் தேடணும், மறுபடியும் அந்த அனுபவத்தை நோக்கி ஓடணும் 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 ஓடணும். கிடைக்கவே கிடைக்காது, ஒரு கட்டத்தில் டயர்டாயிருங்க. டயர்டாகி நிறுத்திக்கலான்னு போது மறுபடியும் கொஞ்சோண்டு எடுத்து இந்த இன்னும் கொஞ்சம் நக்கிக்க, இது எப்படி இருக்குன்னு பாரு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐயோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ என்னங்க அதோட செம்மையாக இருக்குது. அப்புறம் அதை நோக்கி இப்படியே உங்களுக்கு இந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி போட்டு 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 வா வா. ஏன் அப்படின்னா டயர்டாயிருவீங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே போக பிடிக்காது. எங்கள் தெரிஞ்ச ஊருக்கு போகலாம், ஊரும் தெரில, பேரும் தெரில, எங்கே போக போகிறோன்னு தெரில, அப்படி ஒன்று இருக்கான்னே தெரில, அதை நம்பவும் முடியல. எதை நம்பித்தான் போகிறது? ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோதானே நம்ப முடியும்? இப்போ நான் சொல்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு நம்புறீங்க, அப்படி இருந்தாலும் முழுசாலாம் நம்பிக்கை வராது. ட்ராவல் பண்ணும்போது தானே தெரியும் எஸ்ஆர்னோ, எங்கே போகிறோம்னு தெரியாது, எதில் போகிறோம்னு தெரியாது, எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் தெரியாது, யார் கூட்டு போறாங்க தெரியாது, இந்த டெஸ்டினேஷன் சரியான டெஸ்டினேஷனா தெரியாது, இது எனக்கு நல்லது செய்யுமா தெரியாது, இந்த ஜென்மத்தில் கண்டிப்பா அடைவனா தெரியாது. ஆனா தேடுன்ற எங்க இருக்கீங்க தெரியல, எதுக்குன்னு தெரியல, எப்படின்னு தெரியல, எதுவும் தெரியல. தேடுனா எதை தேடுவீங்க நீங்க? இதுதான் ஆன்மீகம். இப்படிப்பட்ட ஒரு பயணம்தான் மறைபொருள் ஒளிந்திருக்கக்கூடிய இடம். மறைபொருள் என்றால் அதற்கு இன்னொரு பேர் இறைவன் அர்த்தம். அவன் எங்க ஒளிஞ்சுட்டு இருக்கான்? எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சுட்டு இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சுட்டு இருக்கான், ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டான். எந்த கண்களுக்கு? இந்த இரண்டு ஊன கண்களுக்கு தெரியவே மாட்டான், மனக்கண்ணிற்கும் தெரிய மாட்டான். நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான கண்ணிற்கு மட்டும்தான் இறைவன் புலப்படுவான். அவன் என்ன சொல்றான்னா, நான் மறைஞ்சுதான் இருப்பேன்,
நீ தான் பெரிய தைரியசாலியாச்ச, நீ தான் பெரிய புத்திசாலியாச்ச, கண்டுபிடி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.